என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. மணியிலிருந்து 10 மணிக்கு திறக்கிறது என்ன டாஸ்மார்க் கிடையாது, 12 மணி பல வருஷம் அன்பா பாசமா பிரியமா சுகமா இருக்கா ஒரு புள்ள கேட்டது எந்த முண்டை வண்டி கரண்ட்ல இருக்கா செட்டுக்கு போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். கேள்விப்பட்டேன். போச்சு போச்சு மாசத்துல ஒரு நாள் சடவுன் பராமரிப்பு பார்க்க முடியாது. இந்த ஊர்ல வச்சு காலையில இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. காலையில இதே கோவில வச்சு சரி உனக்கு தாலி கட்டி இப்படியே காரை குடி கூட்டி போறட்டி. பெண்கள் ஆனா இப்படி நெஞ்செல்லாம் மயிறு முளைச்சவங்க கூட நம்ம ஊர்ல ஆண்டு வாசிக்கிறோம். இன்னும் உலக அனுபவமே தெரியல. லூசு லூசு ரோமக்கட்டு அதிகமா இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டா அப்படியா? அப்ப உன்னை தாலி கட்டுற கிரண்ட காலம் எடுத்து சாக வேண்டியதா? சாகட்டு செய்ய முடியாதுனா என்ன மயிருக்கு வாரியா? என் சில்லு வாழ நானும் எல்லாரும் மாதிரி பேங்க் நிறைய பணம் போட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் தப்பா. மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டுறது மட்டும் இல்ல, அந்த கடைசி மாடியில மேல வந்து மொட்டை மாடியில கேணி வெட்டுறோம். அதோட மொத்தம் உள்ள போய் எல்லாரும் குளிச்சு ஆகும். கேணி வெட்டிட்டு அதுக்குள்ள மாடி கட்டணும், மொத்தமா போயிடும். செய்யாத தொழில் இல்ல. நானும் ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடையில இருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன், எல்லாம் படுத்துருச்சு. எந்த தொழிலும் முன்னேறவே இல்லை. மனசு வெறுத்து போய் மருந்து குடிச்சிட்டு சாகலாம்னு போறேன். பக்கத்து விட்டுக்கா கிளை வந்து தட்டி விட்டுட்டான். கட்டிய தட்டி விட்டுட்டான். கடைசியா சொன்ன தொழில் பண்ணியா? என்ன தொழில்? எனக்கு புரியல. என்னடி சொல்ற கழுத்து?
எல்லா தொழிலும் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னீங்க, அந்த தொழில் செஞ்சியா? அந்த தொழிலா? எனக்கு அப்பவும் புரியல, என்னடி சொல்றேன்? நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப என்ன செய்வாங்கன்னா? ஒண்ணு எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க. இதை தாண்டி ஆத்தா நானும் சொன்னேன். சரி, அப்படி வெட்டியா கொண்டு போய் புதைக்கவோ எரிக்கவோ தர போறாங்க. ஆமா, கடவுள் கொடுத்த பெரிய சொத்து இது நமக்கு. இதை வச்சு ஏன் நீ தொழில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ, இது நீங்கள் எதுவும் இந்த ஃப்ளக்ஸில் இந்த நம்பர் பார்த்தேன், நீங்கள் வந்து சொல்கிறேன் நான் தான் என்ன விஷயம் அப்படின்னா? நமக்கு எதாக இருந்தாலும் வழிபடையா? நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா 5000 வரும்னே. நீ பொம்பளை தானே, 5 பேருக்கு நமக்கு தலைக்கு 1000 அவ்வளோதான் கணக்கு. நீங்கள் கொஞ்சம் ரேட்டை குறைங்கன்னு நான் ஒரே வார்த்தை 10 பைசா குறைக்க மாட்டேன். தொழில குறையுங்களும் சரி, தொழில் சுத்தமா இருந்தா போதும் வாங்கிக்கோங்க. சரி, அட்ரஸ் சொல்லு, நானே வர்றேன். ஏதோ காட்டு பொங்கல் அட்ரஸ் கொடுத்தாங்க. என்னமோ ஆலமரம் சந்து அரச மரம் பொந்தும் கொடுத்தாங்க. நானும் கால் டாக்ஸி வச்சு போயிட்டேன். தொழில் முக்கியம் ஒவ்வொரு கஷ்டமரும் நமக்கு தெய்வம். கண்டிப்பா பூ போட்டு கும்பிடணும். ஒரு காலத்துல என்னெல்லாம் கும்பிட்டாங்க, அப்புறம் போய் காலிங் பிள்ளை அமுக்குனேன். கதவை திறந்தாங்க. இப்படி பார்த்து எழுத்த மாதிரி கட்டல மூணு பேர் உட்காந்துருந்தேன். மூணு பேர் இப்படி திரும்பி இந்த சைட்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க. 5 பேர் கரெக்டா இருக்காங்க. அப்புறம் உள்ளதான நுழைஞ்சேன். இந்த சைடு ரூம்ல இருந்து 5 பேர் வந்தேன். நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பேச்சு சுத்தமில்ல. 5 பேர் தான் சொன்னீங்க, இப்போ 10 பேர் வந்தா என்ன இருக்கா? ரவுண்டா 10000 வரும்னு. ஒவ்வொரு கஷ்டப்படும் தெய்வம். அவரை பாருங்க, அவர் அதுக்கு மேல இருக்காரு. 10 பேர் தசாவதாரம் மாதிரி நமக்கு. போய் உட்காரு போ அப்படின்னாங்க. இன்னும் உட்காருன்ற, நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்ப இல்ல. ஒருத்தர் வந்து மட்டார்ல கதவை அடைச்சேன். சரி, ஒருத்தர் நல்ல வளர்ந்தவன். அதுக்குதான் வீட்டு போயிருக்காங்க. கண்ணு கை ரெண்டு இப்படி இழுத்து கட்டிட்டாங்க, கால் ரெண்டு இப்படி இழுத்து கட்டிட்டாங்க. எருமா வாயு மாதிரி வளர்ந்துருக்கா அந்த பிள்ளை கேட்குது. அது சொல்லு என்னது? கைய காலை கட்டினாங்க, வாய கட்டினாங்க, காப்பாத்துறாங்க. சத்த முடியாது, வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. துணியை சுத்தி வச்சு அமுக்கிருக்காங்க. நல்ல வேலைதானே, அவங்க வேலைக்குதான் ஐடியா பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளியும்னு வெயிட் பண்ணி அப்படியே கடற்கண்ணில் முழிச்சு இப்படி பார்த்தேன்ல, எனக்கு ஒரு மன தைரியம். என்ன முண்ட 10 பைசா இருக்கேன். ஒவ்வொரு கஷ்டப்படும் தெய்வம் இல்லையா? என்ன வீதி போனா 55-50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட கிடையாது. முடியல, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படி நினைச்சண்டி சண்டாளங்க. 10 பைசா வந்தேன். சரி, முடிஞ்சிச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். மொதல் வந்தேன் சுற்றி வந்து வரிசை வைக்கிறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு வந்து நிற்காங்க. தொழில் பிடிச்சிருக்கு. ஒரு வாரம் முடி செஞ்சாலே ஒரு வாரம். ஐயோ, என்ன ஆச்சு? வெச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. வெச்சு எது என்ன செய்யணும்னு அவசரம் இல்லாடி. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கிருக்கா செழிச்சு போனதுக்கு அப்புறம் காதல் இடத்துல இறக்குறதெல்லாம் முடிங்கிட்டு குண்டியில் ஒரு மெதி மெதிச்சுப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நினைச்சுக்கான் சரி, தொழில் நாள் லாபம் நட்டது. ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு தெய்வம். என்ன பண்ண தப்பு?
தனியா போனது பெரிய கூட ஒரு ஆளை கூட்டிட்டு எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பார்ட்னர் வந்து இருந்தா அவ்வளவு பிரச்சனை இருக்கு பத்தியா? அதுக்குதான் உன்னை கேட்கலாம். எட்டு குச்சியா இங்க வரு பார்ட்னர் சொல்லணும். எடு குச்சியங்கிற அவர் என்ன நடக்குது? என்ன பண்ண போற மணி? அதே அப்பா இப்படியா மணி? பயமுறுத்துலப்பா, சுறுசுறுப்பு முதல்ல வேணும். கோழி வந்து அப்படி இருக்காங்களே
செய்யுங்கள். உனக்கு கீழே பாரு, அந்த கருமத்தை மறுபடியும் பாரு. பயந்ததில்ல, பயப்படுற மாதிரி எதையும் இல்லை. நீங்க பார்க்க நானு சொல்றாச்செல்லாம் அந்த விஷயத்துல நீ சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆளுக்கு இளைய மாடல் வண்டி வணக்கத்துக்குரிய பயப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? புராண புயல் இதிகாச சுடர் 18 புராணங்களை தெல்ல தெளிவாக தெரிந்த எங்கள் அண்ணன் வீரத்தேவன் வந்திருக்கிறார். முதல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசி சேர்க்கிட்டா, அப்புறமா நேரம் இருந்தா போற வாக்குல சாம்பரம் நெல்லி போட்டு போறீங்க.